வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு சிக்கனை எந்த மந்த்லேருந்து கொடுக்கணும், ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அதை எப்படி எந்த டைமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், வாரத்தில் எத்தனை நாள் பேபிஸ்க்கு சிக்கன் கொடுக்கலாம், ப்ளஸ் சிக்கனில் இருக்க பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் பேபிக்கு எப்போ எப்படி கொடுக்கணுன்றதோட மட்டும் இல்லாமல், சிக்கன் கொடுக்குற அன்னைக்கு பேபிஸ்க்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் ஸ்டொமக் பெயினும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஹோம் ரெமெடியும் நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கனில் அயன், புரோட்டீன், விட்டமின்ஸ், பாஸ்பரஸ், கால்சியம், ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. இதில் இருக்க புரோட்டீன் பேபியோட மசில்ஸ் க்ரோத்துக்கும், பாஸ்பரஸ் அண்ட் கால்சியம் பேபியோட போன் டெவலப்மெண்ட்டுக்கும், இதில் இருக்க விட்டமின்ஸான விட்டமின் B12, விட்டமின் சி அண்ட் ஏ பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாரத்தில் ஒரு நாள் பேபிஸ்க்கு சிக்கன் கொடுக்கலாம். கண்டிப்பாக நாட்டுக்கோழி மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். தயவு செஞ்சு பிராய்லர் கோழி கொடுக்காதீங்க. நான் எதுக்கு நாட்டுக்கோழி தான் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நாட்டுக்கோழி வளர்கிறதுக்கு 200 நாட்கள் எடுத்துக்கும். அதுவே பிராய்லர் கோழினா ஹார்மோன் ஊசி மூலமாக 45 நாள்லேயே வளர்ந்துடுது. பிராய்லர் கோழி பார்த்திங்கன்னா சூரிய ஒளியே படாமல் கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு கால்சியம் கிடைக்காது. ஓடி ஆடாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுனால பிராய்லரில் புரதத்தை விட கொழுப்பு சத்து தான் அதிகமாக இருக்கும். ஒரு 100 கிராம் நாட்டுக்கோழியில் 4 கிராம் கொழுப்பு, 21 கிராம் புரதம் இருக்குது. அதுவே 100 கிராம் பிராய்லர் கோழியில் பார்த்திங்கன்னா 23 கிராம் கொழுப்பும் வெறும் 16 கிராம் மட்டும்தான் புரதம் இருக்குது. ஃபேட் கம்மியாகவும் புரோட்டீன் அதிகமாகவும் இருக்க உணவு தான் சிறந்தது. ஸோ நாட்டுக்கோழி தான் பெட்டர். குழந்தைக்கு சிக்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான மந்த் எதுனா, 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பேபிஸ்க்கு நீங்கள் சிக்கன் பீஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பட் சிக்கன் சூப் பார்த்திங்கன்னா பேபியோட 9th மந்த்லேயே கொடுக்கலாம். பேபிக்கு டைரெக்டாக சிக்கன் பீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு சூப் தான் கொடுக்கணும். அதுவும் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது சூப் தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும். சிக்கன் சூப்பை குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்களே வீட்டிலே செஞ்சு கொடுங்க. சூப் செய்யும்போது அதில் மறக்காமல் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்க வேணாம். 1 வயசு வரைக்கும் குழந்தையோட ஃபுட்டில் உப்பு சேர்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. சூப் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டையும் கொடுக்கக்கூடாது. சிக்கன் சூப்பால் உங்கள் பேபிக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லைன்னா சிக்கன் சூப்பை வடித்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மெயினாக பேபிக்கு பல் முளைச்சதுக்கப்புறம் தான் சிக்கன் பீஸை சாப்பிட கொடுக்கணும். நல்லா வேக வச்ச சிக்கனை கொஞ்சமாக எடுத்து கையால் நல்லா மசிச்சு கொடுங்க. சிக்கன் பீஸை கொடுத்து பேபிக்கு அலர்ஜி எதுவும் வரலன்னா சிக்கன் சாதம் நீங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். ஸோ பேபியோட 9th மந்தில் சிக்கன் சூப்பு, 10th மந்தில் வந்து சிக்கன் சூப் ரைஸு, 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் சாதம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜாக தான் பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சிக்கன் சூப்போ, சிக்கன் சூப் ரைஸோ, இல்லை சிக்கன் சாதமோ, இதில் எது உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்தாலும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் எதுனா மார்னிங் தான். இதுன்னு இல்லை, எந்த ஒரு நியூ ஃபுட்டாக இருந்தாலும் அதை பேபிக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது மார்னிங் டைமில் தான் செஞ்சு கொடுக்கணும். ஸோ மார்னிங் டைமில் கொஞ்சமாக செஞ்சு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்காமல் நம்ம கொடுத்த சிக்கனால் குழந்தைக்கு அலர்ஜி எதுவும் இல்லைன்னா அதை நீங்கள் அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். குழந்தைக்கு ஃபுட் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம தோட்டில் போட்டு முதுகலை லைட்டாக தட்டி விடுங்க. ஏப்பம் வர வரைக்கும் லைட்டாக தட்டி விட்டாலே போதும். எல்லாத்தையும் விட முக்கியமாக உங்கள் குழந்தைக்கு நான்வெஜ் கொடுக்குற அன்னைக்கு மறக்காமல் ஹோம்மேட் கிரேப் வாட்டர் கொடுத்துருங்க. இது பேபியோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை ரொம்பவே ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இந்த கிரேப் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ அளவு பேபிக்கு கொடுக்கணுன்றத நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான்வெஜ் கொடுக்குற அன்னைக்கு இதை குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. டைஜஷனுக்கு மட்டும் இல்லாமல் வயிறு உப்புசத்தால் ஏற்படுற வயிறு வலியையும் சரி செஞ்சு பேபிக்கு நல்ல பசி எடுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட், பேபி கேர் டிப்ஸ் அண்ட் பேபி லேர்னிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.